ஹை ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ்ட் வ்ளாக். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நாம் சூப்பராக வீடே கம கமன் மணக்கிற மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இது பிளைன் பிரியாணின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான முறையில் மண் சட்டியில் இன்றைக்கி நான் தக்காளி பிரியாணி செய்கிறேங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன், ஆனால் சூப்பராக வந்துச்சுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேங்க. ஒரு குளிக்கரண்டி கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கடலெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது குஸ்கான்னு சொல்லலாம், பிளைன் பிரியாணின்னு சொல்லலாம், தக்காளி பிரியாணி எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய சைஸ் வெங்காயம் நான் ரெண்டு எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் 1/4 டம்ளர் ரைஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், வெங்காயம் இப்படி தனித்தனியாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 1 நிமிஷம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து இதில் நம்ம வந்து மிக்சியில் அடித்து தாங்க இதில் ஊற்ற போகிறோம், அப்படியே ஆட் பண்ண போகிறது இல்லை. அது தாங்க பிரியாணி கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தக்காளி நான் 5 தக்காளி எடுத்திருக்கேங்க 1/4 டம்ளர் ரைஸ்க்கு. நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க, புளிப்பாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் பிரியாணி மசாலா மெயினாக போடணுங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. இதுக்கு வந்து மசாலா அவ்வளோதாங்க. இந்த தக்காளி பிரியாணிக்கு வந்து நமக்கு பிரியாணி மசாலாவும் தக்காளி அடித்து ஊற்றுறது தாங்க இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. நான் நார்மலாக வீட்டில் வடிக்கிற ரைஸ் தான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸு எது வேணால், சீரக சம்பா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. உங்கள் ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேங்க என்னுடைய ரைஸ்க்கு, அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அடி பிடிச்சிரும். லிட்டு போட்டு 1-5 நிமிஷம் விட்டுடலாங்க. அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ரைஸ் வந்து 1/4 வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ தம் போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 பிளேட் வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தம் போடுறப்ப. தண்ணி 1 பாத்திரத்தில் ஊற்றி இதுக்கு மேலே வச்சுக்கலாங்க.
நீங்கள் அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு கூட வைக்கலாம். நான் வைக்கல, இந்த மாதிரி வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு திரும்ப லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க, பிரியாணியே தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைப்பாங்க, அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான தக்காளி பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் வ்ளாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.